ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளால் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் அவங்க பொண்ணை பற்றி ஒரு சில இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாஸில் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லார் மத்தியிலுமே பெருசாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப திக்க தெளிவாக இட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் அவங்க பொண்ணை பற்றி அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுக்கு கொரோனாவா இல்லைனா வந்து மேற எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து வயிற்று வழியால் ரொம்பவே வந்து துடிச்சிட்டு இருந்தா இப்போ வந்து ரீசெண்டாக அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த வயிற்று வலிக்கு எல்லாருமே ஸ்கேன்லாம் எடுத்திருந்தாங்க டாக்டர்ஸுமே என்ன பிரச்சனை அப்படின்றத எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்லா ஸ்கேனுமே எடுத்தோம் ஸ்கேனுக்கே காசு மேலே புது செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளோட கணயம் ரீதியில் ஒரு சில பிரச்சனைகள் தொற்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய லெவலில் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல இது வேறு எங்கெங்கே பரவி இருக்குன்னு தெரியல அப்படின்னு எங்களை ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க டாக்டர்ஸுமே அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஷாக்காக தான் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு ஒன் மந்த் கழித்து ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் இருந்தபோது ஒன் மந்த் கழித்து மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்தாங்க அப்படி ஸ்கேன் எடுத்து போது அந்த இது வந்து ரொம்பவே குறஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷாக்காக சொன்னாங்க இது காலைலாம் காரண என்ன அப்படின்னா அவளோட தன்னம்பிக்கையும் அது மட்டும் இல்லாமல் அவளோட உணவு கட்டுப்பாடும் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க இதை பார்த்த எல்லாமே டாக்டர் ஷாக்காகிருந்தாங்க எங்களுக்குமே பெரிய லெவலில் ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ அவளுக்கு அது ரொம்ப பூர்ணமாக ரெடி ஆகிருச்சு செருவாயிருச்சு எந்த ஆப்ரேஷன்ஸுமே பண்ணலை அப்படின்னும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுங்க நீங்கள் உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அந்த இடத்துல நினச்சிக்காதீங்க எப்போ வேணால் என்ன வேணால் நம்பிக்கலாம் நம்ம தன்னம்பிக்கையோடையும் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் நமக்கு இப்போ அட்வைஸஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க அதே இன்டர்வியூவில் அவங்களோட அண்ணனை பற்றி ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அன்னையர் தினத்துக்கு அப்போ நம்ம அண்ணாவெல்லாம் நம்ம நல்லாவே பார்த்துக்கணும் அவங்க இருக்கும்போதே அவங்கள நல்லா பாராட்டி புகழ்ந்து பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் என்ன வந்து பரிகாரம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னையெல்லாம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட அண்ணனோ அக்காவோ தான் அவங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி இருந்திருப்பாங்க ஸோ அந்த அண்ணன் தான் எனக்கு எங்கே எங்களுக்கு அம்மையில எங்களை அஞ்சு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அந்த அண்ணன் ஏதோ தீய இருக்கிறதுனால இறந்துட்டார் இப்போ அவர் எங்களோட வாழ்விலே இல்லை மேபி அவர் இருந்திருந்தார் அப்படின்னா எங்களோட எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்திருப்பார் என்னோட பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பார் அப்படியாப்பட்ட அண்ணனை ஒரு தீய பழக்கத்தினால் அவரை நாங்கள் எழுந்துட்டோம் ஸோ அதனால் சொல்கிறது என்ன அப்படின்னா இளைஞர்களுக்கு எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாதீங்க எந்த தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாதீங்க ஸோ இது என்னோட லைஃபை வந்து பெரிய உழுக்கிருச்சு உங்கள் லைஃபை உழுக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதே பண்ணி வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு போகிறேன் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க